அழைக்கப்பட்டார். அதாவது என் பேர் பாண்டியன், ஊரு இந்த சாமிதோப்பு பக்கம் விஜயநகரி. இந்த ஒரு 13 வயசு வரைக்கும் எங்க அப்பா அம்மா சொன்னபடி நான் கும்பிட்டுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் மெட்ராஸ் போனேன், அங்க பெரியாருடைய நூலை படித்தேன். அவர் சொல்ற சரிதான், கடவுளுக்கு பேரை சொல்லி இந்த பயலை எல்லாம் உழைக்காம சுகமா உட்காந்து சாப்பிடுறதுக்கு, உழைக்கிற மக்களுடைய உழைப்பை உரியறதுக்கு தான் இந்த மதவாதி எல்லா திருட்டு பயல்களும் கடவுளுங்கிறதெல்லாம் ஒன்று ஜோடிச்சு வச்சிருக்கான்னு சொல்லி 13 வயசுல மெட்ராஸ் போன உடனே அந்த பெரியார் சமாதி பக்கத்தில் எனக்கு வேலை கிடைச்சது. ரெஸ்ட் டைம்ல சரின்னு போட்டுச்சு. அப்போ ரைட்டுன்னு உடனே அந்த கருத்திலேயே உறுதியா இருந்தேன். அப்படி உறுதியா இருந்தாலும் மனதுக்குள்ளால ஏகப்பட்ட கேள்விகள், ஏன் இப்படி இவ்வளவு பிரச்சனைகள், ஜாதி பேரால, மொழியின் பேரால, மதத்தின் பேரால, ஏழை பணக்காரங்கிற பேர்ல, அழகுள்ளவன் அழகு இல்லாதவன் பேர்ல எல்லாம் இருக்குது. இப்படி எல்லாம் இல்லாம மக்கள் வந்து எல்லா வகையிலும் சந்தோஷமா வாழ்றதுக்கு ஒரு இது இருக்காதான்னு ஒரு எண்ணத்துல அப்படி இயங்கிட்டு இருக்கிறேன். அப்படி இருக்கும்போது இந்த ஹரே ராம ஹரே கிருஷ்ணான் ஒரு இயக்கத்தை பற்றி ஒரு ஜூனியர் வேடல ஒரு கருத்து வருது. வேலை தரேன்னு சொல்லி படித்த பட்டதாரிகளை எல்லாம் மொட்டை அடிச்சு சாமியாராக்குற வெளிநாட்டு கும்பல் உண்டு. அந்த இதை வாங்கி படித்த போது அந்த ஆசிரமத்தினுடைய கிளையில வந்து உலக நாட்டில் உள்ள பலரும் வந்து அங்க வந்து உறுப்பினராக இருக்காங்க. இருந்து அப்போ எல்லா நாட்டுக்காரனும் ஒரு வீட்டில் ஒரு வீட்டை வாடகை எடுத்துரு மெட்ராஸ்ல. அப்போ ஒரு 25 வருஷம் முன்னாடி வாடகைக்கு எடுத்து அங்க எல்லா நாட்டுக்காரனும் எல்லாத்தையும் மறந்துக்கிட்டு, மொழி மதம் எல்லாத்தையும் மறந்துக்கிட்டு, கிருஷ்ணர்னு ஒரு பேர் இல்ல, அவன் அங்க இருக்கிறான்னா அது என்ன காரணம், நாம கிருஷ்ணனை வந்து வெறும் கபடம்னு சொல்லி. நான் வந்து ஒரு இந்து குடும்பத்தில் பிறந்தேன். ஆக மதங்கிறதே எல்லாம் பொய்ய பித்தலாட்ட, கடவுளுங்கிறதே கற்பிக்கப்பட்ட, அதாவது கூட நடந்து வேற ஆடுறான. அப்ப அங்க என்ன நடக்கு பாப்போன்னு அங்க போனேன். அங்க போனா அவங்க அவங்க கிருஷ்ணா இஸ் தான் ஒன்லி சுப்ரீம் பர்சனாலிட்டி ஆஃப் காட் அண்ட் ஆதர்ஸ் ஆர் டம்மிஸ். அவன் அதுலயே அவன் என்ன சொல்றான், கிருஷ்ணர் மட்டும்தான் தலைமை கடவுள், மற்றவங்க எல்லாம் டம்மிஸ்ங்கிறான். அப்ப அவனுடைய வேதத்தை படிச்சுக்கிட்டு பகவத்கீதை அது புராணம் எல்லாம் சொல்லுவானுங்க. அவனே சொல்றான் எல்லாம் கிருஷ்ணமயம்ங்கிறான், கிருஷ்ணர் இருந்து இங்க ஒரு அணுவும் அசையாதுங்கிறான். அப்புறம் நான் அவங்ககிட்ட கேட்டேன், அவங்களுடைய குருவா இருக்க ஆள்கிட்ட, நான் அவன் சொல்றதுக்காக வேண்டி யாரும் வருத்தப்பட வேண்டாம் பொதுவா, ஏன்னா பெரியார் அப்படிதான் பேசுறாரு, அதுக்காக வேண்டி நான் பெரியார் ஆளுன்னு நீங்க நினைக்காதீங்க. அவள் என்ன சொல்றாங்க, கடவுள் என்று இங்க ஒரு அணுவும் அசையாதுங்கிறாங்க. அப்புறம் என்ன சொல்றாங்கன்னா, இது கடவுளுக்கு எதிரானது, இது கடவுளுக்கு விரோதமானது, இதை செய்யாத அதை செய்யாத, அந்த கோயிலுக்கு போகாத இந்த கோயிலுக்கு போகாத, அந்த வழிபாடு தப்பு இந்த வழிபாடு தப்பு. கடவுள் அஞ்சு இங்க ஒரு அணுவும் அசைவது இல்லைங்கிறது உண்மைண்ணா. அப்புறம் நடப்பது எல்லாமே கடவுள் சித்தன் விட்டுற வேண்டிதானே, தெய்வத்தை நம்புறவன் அவனை ஒருத்தன் வெட்டினாலும் கடவுள் சித்தன் இருக்கணும், அவனுக்கு வீட்டை இடிச்சாலும் கடவுள் சித்தன் இருக்கணும். பெரியார் அப்படிதான் செஞ்சாரு. ஒருத்தன் பெரியார் கடைக்கு பக்கத்து கடை, அவரு படிச்சிருப்பீங்க, நீங்க கண்டிப்பா படிச்சிருப்பீங்க. ஒருத்தன் ஒரு ஐயர் பெரிய கடை வச்சிருக்க, எப்ப கடவுளை பத்தி பேசுவானா, ஒரு பிச்சைக்காரன் வந்தா பத்தி விசா போட மாட்டானா. அப்ப இவரு கேப்பாரன் ஏன்னா, அது அவன் செஞ்ச அவனுக்கு அவன் செஞ்ச தலை அவன் தலைவிதி அது அப்படின்னு கடவுளை பத்தியும் பேசுவான். இவரு ஒரு நாள் அவன் வீட்டு முன்னாடி போட்டிருந்த அந்த கடை முன்னாடி வெயில் காண்டி போட்டிருந்த அந்த இதை கம்ப தட்டி விட்டாரான். அது போய் கீழே விழுந்து அவருக்கு தலையாடி, ஏண்டா இப்படி ராமசாமி துஷ்ட பயில ஏண்டா இப்படி பண்ணிட்டான். எல்லாம் கடவுள் சித்தம் சாமி, எல்லாம் அவனந்தி அணு அசீதர சாமி, இப்ப இது மட்டும் என்ன எல்லாம் அவன் தான் அப்படின்னு அவர் ஒரு விதண்டாவாதமா அவர் சொல்லிருக்காரு. நான் அதை சொல்ல வரல அப்படிங்கிற கருத்து. இப்போ என்ன கேள்விக்கு நான் வரேன்னா, இப்ப நான் நினைச்ச நிறைய கேள்விகளுக்கு நிறைய கேள்விகள் வந்தது, நீங்களும் அதுக்கு பதில் சொல்றீங்க, பதில் நீங்க சொல்லிருக்கீங்க. அதனால தனியா ஒரு கேள்விக்கு எனக்கு அங்க இல்ல, ஏன்னா நான் என்ன நான் கேட்டாச்சுன்னா நீங்க என்ன பதில் சொல்லுவீங்கிறது நல்லா புரியுது. ஏற்கனவே உள்ள நுழையும் போதே அர்த்தம் உள்ள கேள்விகள், அறிவுபூர்வமான பதில்கள். உங்க புத்தகம் 32 ரூபா கொடுத்து வாங்கி கொஞ்சம் படிச்சேன். இருந்தாலும் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுனால சொல்றேன், நானும் தெரிஞ்சுக்க விரும்புறதுனால. நான் வந்து ஒரு பகுத்தறிவாதியோ நாஸ்திகனோ அப்படி இல்ல, எனக்கு வாழ்க்கையில ஏகப்பட்ட பிரச்சனைகள். நானும் அப்பப்ப மனசுல எங்க முறப்படி ஏதாவது ஒரு வழியில ஒரு கும்பிட்டு போயிருக்கிறேன். ஆனா என்னுடைய அறிவுபூர்வமான சிந்தனைக்கு வந்து எனக்கு பதில் கிடைக்கல. உண்மையிலேயே கடவுள்னு ஒண்ணு உண்டா, கடவுள்னு ஒண்ணு உண்டா, அப்படி உண்டு நம்ம நம்புறோம்னா நடக்கிறது எல்லாமே நம்ம ஏத்துக்க தயாரா இருக்கணும் இல்லையா? என் பிள்ளைய ஒருத்தம் கொண்டாலும் நான் அதை ஏத்துக்க தயாரா இருக்கணும் இல்லையா? அப்படி இல்லையா? கடவுள் நம்பிக்கை, இன்னும் சொல்ல போனா கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க கிட்ட இருக்கக்கூடிய கல்லஞ்சு, கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க கிட்ட இல்ல. கடவுள் நம்பிக்கை உள்ளவன் ஏன்னா அவன் எந்த அக்கிரமத்தை பண்ணாலும் அதை அதுக்கு பரிகாரம் மட்டும் ஒவ்வொரு வழியா ஒவ்வொரு மதத்துல உள்ள வச்சிருக்கான். இந்து மதத்துல என்ன சொல்றாங்க, அங்கவே குளிச்சுட்டு வாயில ஒரு கோயில் கிட்ட. கிறிஸ்தவ மதத்துல என்ன சொல்றாங்க, அங்க போ இங்க போ. முஸ்லீம் மதத்துல ஒரு ஹஜ் யாத்திரை போயிட்டு வா. அப்ப கடவுள் ஒண்ணு உண்டா, இதான் கேள்வி. சரி ஐயா என்ன கேக்குறாருன்னா, நிறைய வாதங்கள்லாம் வைத்து விட்டு கடவுள் ஒண்ணு உண்டான்னு கேக்குறாரு. ஏன்னா கடவுள் என்பதெல்லாம் வந்து சுரண்டுவதற்காக, சம்பாதிப்பதற்காக, உழைக்க முடியாத சோம்பேறிகள் உண்டாக்குனதுதான் கடவுள்ங்கிற சித்தாந்தங்கிறத ஒரு சொல்லி கடவுள் ஒன்று உண்டான்னு ஃபர்ஸ்ட் கேட்கிறாரு. அதுக்கு முன்னாடி ஒரு கருத்தை நம்ம பதிவு செஞ்சுக்கிறோம். என்ன கருத்துன்னா,
இப்படின்னா இப்ப கடவுள் இல்லைன்னு சொன்னார்ல பெரியார், பெரியார் யாரும் வருத்தப்பட்டு கூடாது புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். பெரியார் வந்து அவர் என்ன தொழில் பண்ணி சாப்பிட்டாரு? இல்ல, இதை வச்சுதான் கடவுள் இல்லைங்கிறது தான் அவருக்கு அவருக்கு சாப்பாடு இல்லையா. அதாவது மதத்தை வைத்து அவங்க சாப்பிட்ட மாதிரி இவர் ஒரு வியாபாரியா இருந்துகிட்டு ஒரு விவசாயியா இருந்துகிட்டு இதை சொல்லி அவர் சாப்பிடல. இவர் ஒரு சித்தாந்தத்தை எடுத்துக்கொண்டு அதை சொல்வதன் மூலமாகவும் நிதி தான் திரட்டினாரு. எந்த ஒரு கூட்டத்துக்கு வந்தாலும் காசு இல்லாம வரமாட்டாரு. கல்யாணத்துக்கு உழவு காசு, கர்மாதிக்கு உழவு, வீட்டுல தண்ணி கொடுக்க ரேட்டு வச்சிருந்தாரா இல்லையா? பெரியார் வந்து எந்த வீட்டுக்கு வர்றா இருந்தாலும் உன் வீட்டுல நான் சாப்பிடறா இருந்தா எனக்கு இவ்வளவு தரணும், உன் வீட்டுல தண்ணி வைக்கிற தண்ணி குடிக்கிறதா இவ்வளவு தரணும், உன் குழந்தைக்கு பேர் வைக்கிறாங்க இவ்வளவு தரணும்னு சொல்லி இந்த உஞ்ச நிறுத்தி பாப்பான்கள் குற்றம் சுமத்தினாரு. அவங்க செஞ்ச மாதிரி வேலைய அவர் செஞ்சாரா இல்லன்னா செஞ்சார், அதே மாதிரி செஞ்சார். இனிங்க நான் முடிச்சுக்கிறேன் சொல்லப்படியே வருங்க, முடிச்சுக்கிறேன் சொல்லுங்க பாவா. அடுத்து உங்களுக்கு வாய்ப்பு தர்றேன், வாய்ப்பு தர்றேன், வாய்ப்பு தர்றேன். அவர் தொழில் எதுவும் பண்ணவில்லை. இப்ப இனிங்க வீரமணி இருக்கிறாரு, அவரு நல்லா படிச்சவர் தான், லா படிச்சவர் தான், அதையும் அவர் தொழிலா பண்ணிட்டு இருக்கிறாரு இல்ல. இந்த பொருளாதாரங்களை திரட்டுவதற்கு மதம், மதம் இல்லைன்னு பேச இயலாது. மதத்தை சொல்லிக்கிட்டு சம்பாதிக்கிறான், மதம் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு சம்பாதிக்கிறான். இதுதான் யதார்த்தமே தவிர மனிதம் என்பது சிலருக்கு இருக்கிறது, சிலருடைய உள்ளங்கள்ல மனித நேயம் இருக்கிறது, அவங்க கரெக்டா இருந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்க கடவுள் இல்லைன்னு சொன்ன உடனே அவன் எல்லாம் கரெக்டா ஆயிடுவான் என்று சொல்லியோ, கடவுள்னு சொல்றவன்லாம் இப்படி சம்பாதிச்சிட்டு இருக்கான்னு சொல்லி பொத்தம்பதுவா சொல்ல இயலாது. இப்ப நாங்கெல்லாம் கடவுள் இருக்கிறான்னு சொல்றோம், இந்த வந்து ஒரு நேரம் பேசுகிறோம், அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் நிக்கிறோம், பத்து காசு நாங்க எதிர்க்கு வாங்கிருப்போமா? இருபத்தஞ்சு வருஷத்துல உங்கள்ட்ட சல்லி காசு வாங்க மாட்டோம், டிக்கெட்டு காசு மட்டும்தான், பஸ் காசு டிக்கெட் எடுத்து தருவார்கள். அதை தாண்டி எதையும் நாங்கள் வாங்காம நாங்க செஞ்சிட்டு இருக்கலையா? அடி வாங்கி உதவி வாங்கி செய்யலையா? அப்ப ஆன்மீகத்துல இருந்து கொண்டும் கூட மக்கள்கிட்ட இருந்து பணத்தை திரட்டாமல் செய்யக்கூடியவர்கள் எல்லா சமயங்களும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் சரியா. அதே மாதிரி வந்து அது சில பேர் அவங்க சொல்லப்படி இருக்கிறாங்க, மதத்தை வந்து வயிற்று பிழப்புக்கு வழியாக்கி கொண்டவர்களும் இருக்கிறார்கள். மதம் இல்லை என்று சொல்வதை வயிற்று பிழப்புக்கு வழியாக்கி கொண்டவர்கள் இருக்கிறார்கள். பாயிண்ட் அப்படி சமமாக நிறுத்தப்பட வேண்டும். அதுல நாலு பேர் பணத்தை எதிர்பார்க்காமல் இருந்தால் இதுல நாலு பேர் இருப்பார்கள். அதே மாதிரி வந்து இப்ப எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் அவர் ஒரு கொள்கையை சொன்னார், கடவுள் இல்லைன்னு வாஸ்தவம். எதனால இல்லைன்னாரு? அவர் கல்லு, இது கேட்குமா, இது பார்க்குமா, இது விளங்குமா, ஏண்டா போய் கல்ல வணங்குறீங்கன்னு கேட்டார்ல. அப்ப கல்லுக்கு எந்த ஒரு சக்தியும் இல்லைன்னாரு. அதுல வந்து அவரை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் வந்து அதே கல்லு அவரை கல்லாக்கி வச்சு மாலை போடுறாங்க. அந்த கல்லு வந்து அந்த மாலையை வழங்குமா? ஒரு மாலையை கொண்டே பெரியாருக்குன்னு போடுறாங்களே, ஒரு மலர் வளையத்தை கொண்டே வைக்கிறாங்களே, அவர் தான் செத்து போயிட்டார்ல. செத்து போன ஒரு மனுஷனுக்கு வந்து தன்னுடைய காலடியில் மலர் வளையம் வைக்கப்படுதுன்னு தெரியுமா? அது தவறு என்று உணரக்கூடியவர்களாக அவர் உருவாக்கவில்லை. அவர் வந்து அந்த கல்லு இல்ல இந்த கல், கல்லை மாத்திக்க சொன்னார். நீ வந்து தேங்காய் பழத்துக்கு பதிலா மலர் மாலை மலர் வளையமும் மாத்திக்கன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. தவிர அப்படித்தான் அவர்கள் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்க. பெரியார்ல அவருடைய சமாதியிலையும் சிலையிலையும் மலர் மாலைகளும் மலர் வளையும் வைப்பவர்கள் யாரு? இந்து மத அனுஷ்டானவாதிகளா அல்லது கடவுள் இல்லைன்னு சொல்லக்கூடியவர்களா? யார் இதை செய்து கொண்டிருக்கிறார்கள்? கடவுள் இல்லைங்கிற கொள்கையை சொல்லக்கூடியவர்கள் அதன் காவலர்கள் தான். அவருக்கு போய் அந்த மாலை மரியாதை செய்யற காட்சியை பார்க்கிறோம். அதனால உண்மை என்பது இந்த இப்படி பார்க்க கூடாது. கடவுள்னாலதான் எல்லாம் வந்துச்சு, கடவுள் இல்லைன்னு கரெக்டா வந்துடும் சொல்லக்கூடாது. கடவுளை சொல்லி ஏமாத்திரம் இருக்கிறான், கடவுள் இல்லைன்னு சொல்லி ஏமாத்திரம் இருக்கான் என்ற அடிப்படையை மனசுல வைத்துக் கொண்டு இப்ப டாபிக் போவோம். கடவுள் இருக்கிறாரா எல்லாம் கேள்வி சரியா. எதுக்கு அந்த கருத்து பதிய வச்ச காரணத்தினால மதவாதிகள் எல்லாம் பணத்துக்கு வேலை செய்யறவன், மதம் இல்லைன்னு சொன்னவர்கள்லாம் அப்பழு கற்றவர்கள் வரக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி அதை நான் பதிவு பண்ணிக்கிட்டேன். அது மாதிரி சண்டை கூட சொல்லுவாங்க, மதத்தின் பேரால் சண்டை போட்டுக் கொள்கிறார்கள். மதம் இல்லைன்னு சொல்லி அவங்களுக்கு சண்டை வந்துச்சு. வீரமணிக்கு தங்கராசுக்கு சண்டை, மணியம்மைக்கு தங்கராசுக்கு சண்டை, கோவை ராமகிருஷ்ணனுக்கு வீரமணிக்கு சண்டை, கடவுள் இல்லைன்னு சண்டை போட்டு தான் செஞ்சாங்க. அந்த அதெல்லாம் சொல்லவே கூடாது. சண்டைக்கு காரணம் மதம் கிடையாது, மதத்துக்கு வெளியையும் சண்டை போடுறான், மதத்திலையும் சண்டை போடுறான், சுரண்டலுக்கு காரணம் மதம் கிடையாது, மதத்துல இருந்து சுரண்டான், மதத்துக்கு வெளியையும் சுரண்டான். இது ஒரு டாபிக். இப்ப கடவுளுக்கு வருவோம். கடவுள் இருக்கிறாரா என்றால் நம்ம யாரும் பார்க்கல. உலகத்துல யாரும் எந்த ஒரு மகானும் எந்த ஒரு பெரியாரும் ஐவிட்னஸ் இல்லாத ஒரு மேட்ரு கடவுள் தாங்க. எதுக்கு வேணாலும் ஐவிட்னஸ் இருந்தாரு பார்த்தாரு சொல்லணுமா இல்லையா? பொய் வேண்டாம் சொல்லுவாங்களே, யாரும் கடவுளை பார்த்தது இல்லை. ஆனா பார்த்தது இல்லைங்கிறதுனால கடவுள் இல்லைன்னு முடிவெடுப்பதா அல்லது வேற துறையில் முடிவெடுப்பதா, இதை நம்ம சிந்திக்க வேண்டிய விஷயம். பகுத்தறிவு என்பது என் கண்ணுக்கு தெரிகிறது நம்புறதுதான் பகுத்தறிவுன்னு சொல்லக்கூடாது, என் காதுல கேட்கறது நம்புறதுதான் பகுத்தறிவுன்னு சொல்லக்கூடாது. பகுத்தறிவு என்பது இந்த ஐந்து புலன்கள் இல்லாம மூளை இருக்கு பாருங்க,
அதனால் சிந்தித்து விளங்க முடிந்தால் அதுக்கு பேர் தான் பகுத்தறிவு. இப்ப இந்த ஒரு மைக் இருக்கிறது, இதை நான் பார்க்கிறேன், இதை ஒருத்தர் செஞ்சு இருப்பான், நான் அவனை பார்க்கல, செஞ்சவனை நம்புறேன் இல்ல, இந்த மைக்கை தான் நான் பார்க்கிறேன், இந்த மைக்கை செஞ்ச ஆளை நான் பார்க்கவே இல்லை, இந்த போடியத்தை நான் பார்க்கிறேன், இதை ஒரு ஆசாரி ஒரு தச்சர் செய்திருப்பார் நான் சொல்றேன், தச்சனை பார்த்தேன்னு கேட்கக்கூடாது. நான் தச்சனை பார்க்காவிட்டாலும் அந்த தச்சன் செய்திருக்கிற பொருள்களை பார்த்து நம்புறோம் பாருங்க, இது பகுத்தறிவுக்கு எதிரானது கிடையாது. அதாவது ஒரு எவன் ஒன்றை செய்தானோ அவனை கொண்டாந்து நிப்பாட்டினா தான் நம்புவேன் அப்படிங்கிறது ஆடு மாடு நம்புமே, கண்ணால பார்த்ததை நம்புறதுக்கு மனுஷனா தான் இருக்கணுமா? ஒரு மாட்டுக்கு தெரியும் முதலாளி யாரு, போனா கிட்ட போனா அடிக்கிறவன் தெரியுமா இல்லையா? ஒரு கோழிக்கு தெரியும், பாப்பா வேண்டு கூப்பிடுறீங்க, அதுக்கு சொந்தக்காரன் கூப்பிட்டா தான் அது வரும், வேற ஒருத்தன் கூப்பிட்டா பிடிக்கிறதுக்கு வரன்னு வராத. ஒரு நாயை கூப்பிடுறீங்க, கூப்பிட்டு அமுட்டு கட்டி வருமா நாயி, யாரு கூப்பிட்டா வரும், அதுக்கு தெரியுது இவன் முதலாளி, இவன் முதலாளி இல்ல. பார்த்து நம்புறது வந்து பகுத்தறிவா? பார்த்து நம்புறது பகுத்தறிவுனா நாய் பகுத்தறிவா போயிருமே? ஒவ்வொரு ஜீவன்களும் பார்த்துதான் நம்புது, தெரியுதா இல்லையா? ஒரு மாட்டை அவுத்து விடுறீங்க, எத்தனை வீடுகள் இருக்கு, கரெக்டா உங்க வீட்டுக்கு ஏன் வருது, கரெக்டா உங்க வீட்டுக்கு சேர்ந்துருதுல, உங்க வீட்டு மாடு உங்க வீட்டு வந்ததா இல்லையா? அப்ப வந்து பகுத்தறிவு என்பது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, கண்ணால கண்டால் பகுத்தறிவு, காதால கேட்டால் பகுத்தறிவுங்கிறாங்க. கண்ணும் பொய் சொல்லும், இது பொய் சொல்லாது. கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் கூட பொய்யாயிரும், தீர விசாரிப்பதே மெய். கார்ல போயிட்டே இருக்கிறீங்க, அப்படி காணல் நீர் அப்படி ஆறு மாதிரி ரோட்ல தெரியும், கிட்ட போய் பார்த்தா ஒண்ணு முடியாது, கண்ணு தானே சொல்லுச்சு, ஆறு இருக்கிறது சொல்லிச்சா இல்லையா? ஆறு இல்ல, உட்காந்துட்டே இருப்போம், யாரோ கூப்பிட்ட மாதிரி தெரியும், கூப்பிட்டு கூப்பிட்டு தெரியும் சார், இப்ப காது போய் சொல்லிச்சுல, காதல யாரும் கூப்பிடவே இல்ல, உனக்கு என்ன சொல்லுது, யாரோ கூப்பிட்ட மாதிரி திரும்பி பார்ப்போம், யாருமே கூப்பிட்டுருக்க மாட்டான், நமக்கு இப்படி தோணும் கூப்பிட்ட மாதிரி. அப்ப எது போய் சொல்லுது, கண்ணும் போய் சொல்லுது, காதும் போய் சொல்லுது, ஏதோ எறும்பு ஓடுற மாதிரி இருக்கு அடிப்பான், உடம்பு போய் சொல்லுவாங்க, ஒண்ணு இருக்காது, உடம்பு போய் சொல்லுதா இல்லையா? அதே மாதிரி ஒரு மாதிரி மூக்கு பத்துவான், என்னடா உண்மை இல்லடா, உண்மை இல்லையோ, ஒரு வாடை மாதிரி தெரியுதேம்மா, மூக்கு போய் சொல்லியா இல்லையா? உன் மூக்கு போய் சொல்லி இருக்குது, இல்லாத வாடை இருக்கிறதா நினைக்கிற? ஐந்து புலன்களுமே சுவை ஒளி ஊர் ஓசை நாற்றம் என்று சொல்லக்கூடிய ஐந்து புலன்களுமே சில நேரங்களில் தப்பு செய்கின்றன, பொய் சொல்லுகின்றன. இப்படி கடவுளை நீங்கள் பார்த்தால் இல்லைன்னு தான் சொல்லுவீங்க. கடவுளை பார்க்கல, கடவுளை தொடல, கடவுளை நக்கி பார்க்கல, கடவுளை மோந்து பார்க்கல, இதெல்லாம் ஓகே தான். ஆனால் சிந்தித்து பார்த்தால் கடவுள் இருக்கிறான்னு விளங்க இயலுமா இயலாதா? இஸ்லாம் வந்து ரெண்டு விதமான விஷயங்களை கடவுள் இருக்கிறான்ங்கிறது புருஃபா தருது. இஸ்லாம் தரக்கூடிய புருஃப நான் சொல்லிக்கிறேன், வேற வேற மார்க்கங்கள் என்ன சொல்லுது நமக்கு தெரியாது. இஸ்லாம் என்ன புருஃப் சொல்லுதுன்னு கேட்டா, முஸ்லிம்கள் நாங்கள் குர்ஆனை ஒரு வேதம் நாங்கள் ஏத்துக்கொண்டிருக்கோம், குர்ஆன் என்பது அல்லாஹ்விடம் இருந்து வந்தது அப்படின்னு நாங்கள் நம்புறோம், இது இறைவன் முகமது நபி கொடுத்தார், ஒரு புஸ்தகம் தான் அது. இது கொடுக்கப்பட்டு எவ்வளவு வருஷம் ஆச்சு, 14 நூற்றாண்டுகளை கடந்து விட்டது. 14 நூற்றாண்டுக்கு முன்னாடி இந்த புத்தகத்தை கடவுள் முகமது நபி கொடுத்தார் என்று நாங்கள் நம்புகிறோம். 14 நூற்றாண்டுக்கு முன்னாடி கடவுள் தந்ததா சொன்னார்ல, அது கடவுள் தந்தால் எப்படி இருக்குமோ அப்படிப்பட்ட புத்தகமாக இன்றைக்கு இருந்துகிட்டு இருக்கு பாருங்க. அதை இஸ்லாம் வந்து உலகத்துக்கு முதல் புருஃபா வைக்கிறது. எப்படி புருஃபா வைக்கிறது? முகமது நபியுடைய காலத்துக்கு போங்க, 1400 வருஷத்துக்கு முந்தின ஒரு காலம், காட்டு மிராண்டி காலம், டோட்டல் சமுதாயத்துக்கு எழுதப்படிக்க தெரியாது. முகமது நபி உள்பட, முகமது நபி உள்பட விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒன்னு ரெண்டு பண்டிதர்களை விட்டுட்டீங்க, ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கு எழுதவும் தெரியாது வாசிக்கவும் தெரியாது, முகமது நபிக்கும் எழுத தெரியாது வாசிக்க தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தில் அவர் இந்த அல்லாஹ்வுடைய வேதம்னு சில வார்த்தைகளை சொல்லுகிறார். அந்த காலத்தில் ஒரு வாழ்ந்தவர் எப்படி சொல்லியிருப்பாரு? அந்த காலத்து நம்பிக்கைக்கு ஏற்ப தானே சொல்லுவார். ஒரு காலத்தில் நம்ம வாழ்ற காலத்தில் பூமியை பத்தி நான் பேசுறேன், எப்படி பேசுவேன்? இந்த காலத்தில் பூமியை பத்தி மக்கள் எப்படி நம்புறாங்களோ அப்படித்தான் பேசுவேன். அந்த காலத்தில் வாழ்ந்தவர் வந்து அந்த காலத்தில் பூமியை பத்தி எப்படி நம்புறாங்களோ அப்படித்தான் பேசுவார். உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், திருவள்ளுவர் இருக்கிறார், உலக பொதுமறை அப்படின்லாம் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். திருவள்ளுவர் வந்து ஒரு மெசேஜ் வைக்கிறார், என்ன வைக்கிறாரு? கண்டது மண்ணும் ஒரு நாள் அலர் மண்ணும் திங்களை பாம்பு கொண்டுட்டுங்கிறார். அதாவது அந்த சந்திரனுக்கு கிரகணம் ஏற்படுதுல, அதுக்கு அந்த காலத்தில் மக்கள்கிட்ட ஒரு கதை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. என்ன கதை? சந்திரனை வந்து பாம்பு முழுங்கிருச்சு அப்படின்னு கதை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதனாலதான் பரமசிவன் கழுத்துல பாம்பையும் போட்டிருப்பாங்க, அவர் தலையில சந்திரனையும் போட்டிருப்பாங்க. சந்திரன் தலையில வச்சிருக்காருல, இந்த பாம்பு போய் அந்த சந்திரன் என்ன செய்யுது, முழுங்குதுன்னு நம்புனாங்க. பித்தா பிறை சூடி பெருமான அருளாளான்லாம் நீங்க என்ன செய்யறீங்க, சிவபெருமானை பத்தி படிக்கிறீங்க, பிறையை சூடி கொண்டிருக்கிறாராம். பித்தா இருக்காரா சிவபெருமானு, பிறையை சூடி கொண்டிருக்கிறாரு.
பரமசிவன் கழுத்தில் இருந்த பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமாங்கிறாரா இல்லையா? அப்ப பரமசிவன் கழுத்துல பாம்பு ஒண்ணு கிடக்கும், தலையில நிலவு ஒண்ணு இருக்கும், இந்த நிலவை இந்த பாம்பு போய் சாப்பிட்டுருதான், அதுதான் கிரகணமா அப்படின்னு அன்னைக்கு நம்பிக்கிட்டு இருந்தாங்க. அந்த காலத்துல வள்ளுவர் வாழ்ந்ததுனால என்ன பண்ணிட்டாருன்னு கேட்டா, திங்களை பாம்பு கொண்டுட்டுங்கிறாரு. காதலனும் காதலையும் வந்து சந்திக்காம இருக்கிறாங்க, பிரிஞ்சு இருக்கிறாங்க, இப்பதான் சந்திக்கிறாங்க, ரேரா சந்திக்கிறாங்க. இது எப்படி நடந்திருக்குன்னு கேட்டா, ஒரு சந்திர கிரகணம் ஏற்படுவது போல அரிதாக நடந்த நிகழ்ச்சிங்கிறார். அரிதுங்கிறதுக்கு உதாரணம் கேட்டுறாரு. சந்திர கிரகணத்தை எப்படி அவர் சொல்றாரு? திங்களை பாம்பு கொண்டுட்டுங்கிறார், சந்திரனை பாம்பு விழுங்கியது போல. ஏன் இப்படி சொன்னாரு? இப்படிதான் நீங்க நினைச்சிருந்தான், அவர் வாழ்ந்த காலத்தில் இப்படித்தான் சொல்ல முடியும். அப்ப நபிகள் நாயகம் காலம் வந்து அதே மாதிரியான ஒரு காட்டு மிராண்டி காலம், அதே மாதிரியான மௌட்டிகமான காலம். அவர் வந்து அல்லாஹ்வுடைய வேதம் சொன்னார், அதுல இருக்கிறது பூமி உருண்டைன்னு இருக்குதுங்க. அந்த காலத்தில் சொல்ல இயலுமா? பூமி சுத்துதுன்னு இருக்கிறது. பூமி சுத்துதுன்னு சொல்லி கலிலேயோ அவங்களுக்கு பிந்தி சொல்லும் போது அடிச்சு கொண்டு விட்டாங்க. கலிலேயோவுக்கு சொல்ல முடியல. காட்டு மிராண்டி காலத்தில் முகமது நபிக்கு அருளப்பட்ட குரான்ல இருக்கிறது பூமி உருண்டைன்னு இருக்கிறது, பூமி சுழல்கிறது இருக்கிறது. பூமி மாத்திரம் சுழலவில்லை, குள்ளுன் பி பழக்கம் எஸ்பகோன், ஒவ்வொரு கோள்களும் அதனுடைய பாதையிலே சுழன்று கொண்டு நீந்தி கொண்டிருக்கின்றன. சூரியன், சந்திரன், செவ்வாய், சுக்கிரன், வியாழன், எல்லா கோள்களும் அப்படி ஒரு தலையில வைத்துக் கொண்டிருக்கவில்லை, வானத்தில் ஒட்டி வைத்துக் கொண்டிருக்கவில்லை, சுழன்று கொண்டிருக்கின்றன அப்படின்னு சொல்றத பாக்குறோம். அதை விட லேட்டஸ்டா ஒண்ணு கண்டுபிடிச்சான். என்ன கண்டுபிடிச்சிருக்கான்? பூமி சுத்துதுல, பூமி தன்னைத்தானே சுத்தி கொண்டிருக்கிறது எல்லாரும் தெரிஞ்சு வச்சுக்கிறோம். தன்னைத்தானே சுத்துனா சுழல்கிறது, இந்த சுழன்று கொண்டே ஒரு இடத்துல இருக்காம இதையும் சுத்து, இது சூரியன் வச்சுக்கிடுவோம். இந்த பூமி என்ன பண்ணுதுன்னு கேட்டா, இப்படி இப்படி தன்னைத்தானே சுத்திக்கிறது ஒரு ரவுண்டு, அது ஒரு நாள். தன்னைத்தானே சுத்துவதற்கு பேர் ஒரு நாள். தன்னைத்தானே சுத்திக்கிறது இதை ஒரு ரவுண்ட் அடிச்சு முடிச்சிருது, இது ஒரு வருஷம். சூரியனை ஒரு ரவுண்ட் அடிக்கிறத வருஷம், அது தன்னைத்தானே சுத்துறத வந்து ஒரு நாள் சொல்றோம். ரெண்டு இயக்கம் பூமிக்கு இருக்குன்னு சொல்றோம்ல, சூரியன் தான் இருக்குது, இது சுத்துதுல. இந்த சூரியன் இப்ப என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா, இப்ப சொல்றாங்க 25 வருஷமா சொல்றான், அப்பதான் கண்டுபிடிச்சிருக்கா இந்த சூரியன் ஒரு இடத்துல இருந்துகிட்டு இருக்கல, அது ஓடிக்கொண்டே இருக்கிறது பயங்கரமான வேகத்துல, லட்சக்கணக்கான கிலோமீட்டர் வேகத்துல சூரியன் என்ன செய்யுது? ஓடிக்கிட்டே இருக்குதுங்கிறான். இந்த ஓடும் போது இதை இழுத்துக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கு. ஈர்ப்பு சக்தியின் காரணத்தினால சூரியன் ஓடுது, அதோட பூமியும் ஓடுது, சுத்திக்கிட்டே ஓடுது. இது காந்தத்துல இழுக்கப்பட்ட மாதிரி பூமி சூரியன் ஒரு இடத்துல இருக்கலையா, லட்சக்கணக்கான மைல் வேகத்துல ஓடுதுன்னு சொல்லி இப்ப வந்து புரூவ் பண்ணி அறிவியல் முறையில கண்டுபிடிச்சு நிரூபிச்சிருக்கான். இது லேட்டஸ்ட் விஞ்ஞானத்தினுடைய கண்டுபிடிப்புங்க. குர்ஆன்ல இருக்குதுங்க, வஸ்ஸம்சு தஜ்ரி, சூரியன் ஓடிக்கொண்டே இருக்கிறது. இது சுத்தி வளைச்சுக்கிட்டு சொல்ற வாசகம் இல்ல. எழுத படிக்க தெரியாத ஒரு முகம்மது அந்த காலத்துடைய அறிவை கொண்டு, அந்த காலத்துல உள்ள நாலேஜை கொண்டு சூரியன் ஓடுதுன்னு சொன்ன இப்படி சொல்ல இயலுமா? அப்ப இதை கடவுளுடைய வார்த்தைன்னு ஒன்னு சொன்னார் பாருங்க, கடவுளுக்கு தான் இதை சொல்ல இயல. அன்னைக்கு இன்னைக்கு வேண்டாம் நீங்க சொல்லலாம் சூரியன் ஓடுது, நான் சொல்லிடலாம், பார்த்துட்டு சொல்றோம், கண்டுபிடிச்சிட்டு சேட்டலைட்ல போய் அனுப்பி கேமராவில் எடுத்து அது இயக்கங்களை பார்த்து விட்டு இன்னைக்கு சொல்வது வேண்டாம், எல்கேஜியா இருக்கலாம். 1400 வருஷத்துக்கு முந்தைய சொல்வதாக இருந்தால் கடவுளை தவிர யாருக்கும் தெரியாது. 1400 வருஷத்துக்கு முந்தி பூமி சுத்துவது யாருக்கும் தெரியாது, மனுஷன்ல சூரிய அது ஓடுகிற சுழல்கிறது யாருக்குமே தெரியாது, உருண்டைங்கிறது யாருக்கும் தெரியாது, ஓடிக்கொண்டு இருக்கிறது யாருக்கா தெரியுமா? ஒரே ஒருத்தனுக்கு தான் அன்னைக்கு தெரியும். அப்ப இது கடவுள் வார்த்தை என்பதற்கு ஏற்றவாறு உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு ஒரு சாம்பிள். இதே மாதிரி ஏராளமான அடுக்கடுக்கான மழை பெய்வதை பற்றி குர்ஆன் பேசுகிறது. எப்படி பேசுது? இன்றைய விஞ்ஞானி பேசினால் எப்படி பேசுவானோ அப்படி பேசுகிறது. தாய் வயிற்றுல உருவாகிற கரு எப்படி உண்டாகி படிப்படியான வளர்ச்சியை என்னென்ன கட்டத்தில் அடைகிறது என்பதை ஸ்கேன் இல்லாத அந்த உலகத்துல அந்த காலத்துல குர்ஆன் பேசுகிறது. எப்படி பேசுது? 20 நூற்றாண்டு விஞ்ஞானி பேசினால் எப்படி பேசுவானோ அது போல பேசுகிறது. மலைகளை பற்றி பேசுகிறது, மேகங்களை பற்றி பேசுகிறது, விண்வெளி வெட்ட வழியை பற்றி பேசுகிறது, காற்றை பற்றி பேசுகிறது, கடலை பற்றி பேசுகிறது. இன்னைக்கு சுனாமியை சொல்றான, சுனாமியை பற்றியும் குர்ஆன் பேசுகிறது. எப்படி பேசுகிறது? கடலுக்கு மேலே மாத்திரம் அலை இல்லை, கடலுக்கு அடியிலும் அலை இருக்கிறது சொல்லி கடல் பயணம் மேற்கொள்ளாத முகமது சொல்கிறார். அவர் கடலுக்கே போனது இல்லை, அவர் ஊர்ல கடலே கிடையாது, கடல்லையோ கப்பல்லையோ மரக்கலத்திலேயே பிரயாணம் செஞ்சது இல்ல. அவர் சொல்றாரு, மேல மட்டும் அலை இல்ல, கடலுக்கு அடியிலும் அலை. சுனாமி என்பது மேல வந்து அலை இல்லை, மேல இருந்தவங்களாம் தப்பிச்சுக்கிட்டான். உங்களுக்கு தெரியும் அன்னைக்கு யாரெல்லாம் மீன் பிடிக்கிறது கடலுக்கு மேல போனானோ மேல உள்ளவன் தப்பிச்சுக்கிட்டான். மேல சும்மா தத்தளித்துக் கொண்டிருக்கிறது, அதை பாதிக்காம உள்ளக்க வந்து அல்ல வந்துதான் இங்க வந்து எந்திரிக்குது கரையில.
கடலுக்கு மீன் பிடிக்க போன தப்பிச்சுக்கிட்டான், சேஃப்டியா கரையில் இருந்தவங்க காலி ஆயிட்டான். ஏன் அப்படி ஆயிட்டான்? கடலுக்கு அடி, கடலுக்கு அடியிலையும் அலை இருக்குது, ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால கடலுக்கு கீழே அடியில வந்து அலை இருக்குதுன்னு சொல்லி அன்னைக்கு இருந்த அறிவு கொண்டு சொல்ல இயலுமா? குர்ஆன் அல்லாஹ் சொல்றாருன்னு முகமது சொல்றாரு, அல்லாஹ் சொன்ன மாதிரி இருக்குது. முகமது சொல்றாரு கடவுள் சொன்னால் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கிறதை பார்க்கிறோம். நான் அடிக்கடி சொல்லுவோம், அந்த எளிமையான முறையில் சொல்வதாக இருந்தால் இந்த தேனியை பத்தி நான் சொல்றது எல்லா இடத்துலயும் சொல்லுவேன். தேன் இருக்கிற தேன் நம்ம சாப்பிடுறோம், நிறைய மருத்துவம் இருக்கிறது, அது எப்படி உண்டாகுதுன்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க? பூமி வண்டுகள் பூக்கள்ல உள்ள அந்த குளுக்கோஸ எடுத்துக்கிட்டு போய் கூட்டுல வந்து சேமிச்சு வச்சு தேனை உற்பத்தி தருது, உற்பத்தி ஆக்கி தருதுன்னு எல்லாருமே சொல்லுவாங்க சாதாரணமா. உண்மை அதுவா? உண்மை அது கிடையாது. இப்ப விஞ்ஞானிகள் என்ன சொல்லியிருக்கிறான், இது கூட 25 வருஷத்துக்கு தான் கண்டுபிடிக்கிறான். என்ன கண்டுபிடிக்கிறான்? ஒரு தேனியை எடுக்கிறான், அது எப்படி சேர்க்குதுங்கிறத பாக்குறான். அதை வந்து கிட்டத்தட்ட ஒரு 10,000 மடங்கு பெருசாக்கி, ஒரு தேனியை 10,000 மடங்கு பெருசாக்கும் போது என்ன நடக்குன்னு கரெக்டா தெரிஞ்சு போயிடும். அந்த மாதிரி பெருசாக்கி பார்க்கக்கூடிய பூத கண்ணாடிகள் மூலமாக தேனியுடைய வாழ்க்கையை ஆய்வு செய்கிறான். தேனி என்ன செய்ய தெரியுமா? மலர்கள்ல இருந்து குளுக்கோசை உங்களுக்காக தேனுக்காக எடுத்துக்கிட்டு போறதில்லை, அது உணவா சாப்பிடுது, உங்களுக்காக தேனை உற்பத்தி ஆகவே இல்லை. தேனீக்கள் என்ன பண்ணுதுன்னு கேட்டா, பசிக்காக வேண்டி மலர்கள்ல உள்ள குளுக்கோசை சாப்பிடுது. சாப்பிட்ட உடனே உள்ள கமிஷன் இருக்கிறது, அது என்ன பண்ணுதுன்னா, அதை கழிவு பொருளாக வயிற்றிலிருந்து வெளியாகக்கூடிய கழிவு தான் தேனு. வயிற்றிலிருந்து அது சாப்பிட்டு விட்டு அது கழிவு பொருளை வெளியேற்றுகிறது. பேக் சைட்ல இருந்து அது வருகிறது, எங்க வாயிலிருந்து வர்றது இல்ல அப்படின்னு சொல்லி கண்ணாடி வச்சு பார்த்து அந்த சொத்து எங்கிலிருந்து வடியுதுன்னு பார்த்து இப்ப என்ன சொல்றான், அடை திண்டு புடுகிறாது, உனக்கு சேர்த்துக்கிட்டு எல்லாம் தர்றது இல்ல, திண்டு புட்டு உள்ள மிஷின் இருக்கிறது, அந்த அந்த அது வந்து தேனாக மாத்தி அது கழிவு பொருளாக வயிற்றிலிருந்து வெளியாகுதுங்கிறான். குர்ஆன்ல உள்ள வசனம் நேரடி அர்த்தம் சொல்லுகிறேன். தேனிட ஒரு அத்தியாயம் இருக்கிறது, யஹ்ருஜு மின் புதூனிஹா ஷராபுன் முக்தலிஃபுன் அல்வானுஹு. தேனீக்களுடைய நேரடி அர்த்தம் கருத்துலாம் கிடையாது, சுத்தி வளைச்சு சொல்ற வியாக்கியானம் கிடையாது, நேரடி வார்த்தைக்கு வார்த்தை அர்த்தம் யஹ்ருஜு மின் புதூனிஹா, தேனீக்களின் வயிற்றிலிருந்து வெளிப்படுகிறது ஷராபுன், ஒரு மதுரமான பானம் வெளிப்படுகிறது குர்ஆன்ல இருக்கிறது. அதே மாதிரி குழி மின் குள்ளி தமராத், தேனீக்கள் ஒவ்வொரு கனிகளிலிருந்தும் சாரை உட்கொள்கின்றன. ரெண்டு வார்த்தை திங்கிதுன்னு சொல்றான் அல்லாஹ் குர்ஆன்ல. குர்ஆன்ல எப்படி இருக்குது, உங்களுக்கு சேமிச்சு கொண்டா தருதுன்னு சொல்லல, அது திங்கிது பசிக்கா வேண்டி, அதை மாத்திர மிஷின் உள்ள இருக்கிறது, மாத்தி நம்ம மலஜலத்தை கழிக்கிற மாதிரி அது கழிகிற கழிவு பொருள் தான் தேனி. தேனு இப்ப கண்டுபிடிச்சிருக்கிறான். இது எப்படி அன்னைக்கு சொல்ல, அன்னைக்கு ஒரு ஆள் தான் தெரியும், முகமது நபி காலத்துல இது கடவுளுக்கு தான் தெரியும், எந்த மனுஷனுக்கு தெரிஞ்சிருக்காது. அப்ப கடவுளுக்கு மட்டுமே தெரிந்திருக்கிற ஒரு விஷயங்களாகவே இவர் சொல்றாரு. ஒளியுடைய வேகத்தை பத்தி பேசுது, இன்னைக்கு 3 லட்சம் கிலோமீட்டர், இந்த ஒளியுடைய ஸ்பீடை பத்தி குர்ஆன் பேசுகிறது, சத்தத்தினுடைய ஸ்பீடு எவ்வளவு என்று பேசுகிறது. எதை பற்றி பேசினாலும் 20ஆம் நூற்றாண்டு விஞ்ஞானி பேசுவதை போல பேசுகிற காட்சியை பார்க்கிறோம். இது மாதிரி நீங்க குர்ஆன்ல நிறைய எவிடன்ஸ்கள், இறைவன் இருக்கிறான் என்பதற்கு இது ஒரு வகையான சான்று. இது வந்து இஸ்லாத்திற்கு மாத்திரம் உள்ள சான்று. இது பொதுவான சான்றுகள் என்ன, இந்த பிரபஞ்சத்தை நீங்கள் பாருங்கள், இதுல நிறைந்து கிடக்கிற அதிசயத்தை பாருங்கள். இந்த அதிசயம் உங்க அறிவு அங்க மயக்கிறது. ஒரு சின்ன உதாரணம், நீங்க சாப்பிடுறீங்க, இத வந்து ஒரு 2 வாரத்துக்கு முந்தைய சுஜாதா கூட ஒரு பத்திரிகையில எழுதியிருந்தார், அது படிச்சவங்களுக்காக சொல்லிக்கிறேன். இது கிட்டத்துல உள்ள சொன்னா நல்லா மனசுல பதியுமேங்கிறதுக்காக வேண்டி. நம்ம சாப்பிடுற உணவு இருக்குல்ல, குடல் தான் அதை ஜீரணிக்க வைக்கிறது. இந்த குடல் வந்து அந்த அதையெல்லாம் ஜீரணிக்க வைக்கிறதுக்கு பெரிய வலிமையானதெல்லாம் இல்ல, எலும்பையெல்லாம் கடிச்சு உள்ள தள்ளிப்படுறான். என்ன பண்றான்னு கேட்டா, இறைச்சியை மட்டும் திங்கல, இறைச்சியும் சாப்பிடுறான், எலும்பு இருக்க அத ஒரு மின்ட்டு உள்ள இறக்குற ஆட்கள்லாம் இருக்கிறது. சில ஆளுக்கு பிளேடு ஆணிலாம் நிக்கிறானுவோ, அது அப்படி ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு என்ன செய்யறான், சில ஆளுக்கு மண்ணெல்லாம் கூட திங்குது, மண்ணையெல்லாம் வந்து ஜீரணிக்கிற அளவுக்கு இந்த அந்த சதைக்கு ஏதாவது சக்தி இருக்குமா? இருக்காது. அத ஒருத்தர் கேள்வி கேட்கிறாரு சுஜாதா கிட்ட, எப்படிங்க அது ஆச்சரியமா இருக்குது, எவ்வளவு கனமான பொருளை உள்ள தள்ளினால அதை விட மென்மையா இருக்கிற அந்த குடல் எப்படி அதை ஜீரணிக்குது அப்படின்னு கேக்குறாரு. அவர் பதில் சொல்றாரு, குடல் ஜீர்ணிக்க நினைக்காதீங்க, அங்க ஒரு ரசாயனம் ஒரு ஒரு ஆசிட் வந்து உற்பத்தி ஆகிறது, அந்த ஆசிட் வந்து அதை இணைஞ்சது அப்படியே மென்மையா கரைச்சிருது, கரைச்ச உடனே அதை அரைக்கிறது ஈஸியா போயிடுது. அதாவது இப்ப கையினால் இப்படி நசுக்கினால பவுடர் ஆகுற அளவுக்கு அதை ஆக்கிப்படுது அந்த ஆசிட். அதுக்கப்புறம் என்னவாவது ஈஸியா குடல் அரைச்சிருதுங்கன்னு சொல்லிட்டு அவரே சொல்றாரு. ஆனா
அந்த ஆசித்தியம் கொடல அறிக்கையில இருக்கு அவனுக்கு பதில் சொல்ல இல்லைங்கிறாரு. அது ஒரு ஆசித் தானே, இறைச்சியெல்லாம் அரைச்சிருந்தா இல்லையா, குடல் அந்த மாதிரியான ஒரு பொருள் தானே, குடல் தான் ஆசித்து உற்பத்தி ஆகுது. ஆசித்து கரைக்க முடியாத பிளாஸ்டிக்ல குடல் இல்லையே, பிளாஸ்டிக்ல இருந்தாலும் பரவாயில்லைங்களா, அதுவும் ஆசித்துல கரையக்கூடிய ஒரு இறைச்சி தான், அது சததான் மாமிசம் தான். அந்த மாமிசத்தை மாத்தின ஏன் ஆசித்து கரைக்கலன்னு தெரியலங்கிறாரு. அதான் இறைவன் எங்க உனக்கு தெரியலன்னு சொல்றீங்க, ஏன் அறிவுப்படி என்ன செய்யணும், ஆசிட்டு இந்த இறைச்சியும் கரைச்சு அந்த இறைச்சியும் கரைக்கல, அதுவும் மாமிசம் தானே. இந்த மாதிரியான விஷயங்களை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்க்கிறீர்களா இல்லையா, இதை சிந்திச்சா நம்ம நினைக்கிறோம், நம்மளுக்கு மேல ஒருத்தன் என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கிறான், வேலை செய்யல மூல தோத்து போயிடுறோம்லங்க, நமக்கு மேல வந்து பண்றான்னு சொல்லமா இல்லையா. நீங்க பெண்கள் தான் இருக்கிறீங்க, கடவுள் இருக்கிறான்னு நிரூபிக்கிறது பொம்பளை மாதிரி ஒரு ஆதாரமே கிடையாது. பெண்கள் இருக்காங்களே, கடவுள் இருக்கிறான், நமக்கு மிஞ்சின ஒரு சக்தி இருந்துதான் இந்த உலகத்தை இயக்கி கொண்டிருக்கிறது என்பதற்கு பெண் என்ற ஒரு படைப்பே ஒரு ஆதாரம். எப்படி ஆதாரம், நீங்கள் குடும்ப சூழ்நிலை எடுத்து பார்த்தீர்களே, ஆனால் ஆம்புளை நல்லா சாப்பிடுறானா, சத்துணவு பொம்பளை சாப்பிடறாளா, ஆம்புளை தான் வகை வகை ஆக்கி போறாங்க, யாருக்கு தான் கறின்னு அது ஒண்ணு இது ஒண்ணு சொல்லி வீட்டுல உபசரிப்படலாம். அப்படித்தான் கல்யாணம் பண்ணா கூட புது மாப்பிள்ளைன்னு தான் சோத போடுறாங்க, புது பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, புது மாப்பிள்ளைன்னு சொல்லி என்ன செய்யறான், வகை வகையா கொடுக்குறாங்க. ஆதியில இருந்த ஆம்பளை பிள்ளைக்கு ஒரு உணவு, பொம்பளை பிள்ளைக்கு ஒரு உணவு, கல்யாணம் எல்லாம் பண்ணிக்கின்னு முடிச்சுட்டா கூட இவர் திண்டு மிச்சம் வச்சாதான் பொம்பளை கொடுக்குறாங்க, அரை கிலோ இறைச்சி வாங்கிட்டு வருவாங்க, அம்புட்டையும் திண்டு வெறுஞ்சட்டியை போட்டு போறவன் இருக்கிறான், அவன் சால்னாவை நக்கிக்கிட்டு சாப்பிட்டு போறவன்லாம் இருக்கிறான் குடும்பங்கள்ல. இப்படி வந்து ரொம்ப சத்து குறைவாக இருக்கிறவர்கள் பெண்கள் தான், உடல் அமைப்பும் பலவீனமாக இருக்கிற காட்சியை பாக்குறீங்க. அப்படிப்பட்ட ஒரு பெண்ணு ஒரு கருவை சுமக்கிறார், ஒரு கருவை சுமக்கிறார், அந்த கருவுக்குரிய உணவு எங்க இருந்து போகுது, நீ என்ன விஞ்ஞானிகள் பண்ணாலும் கேளு, இந்த குழந்தையை உருவாக்குற அளவுக்கு அவளுடைய உடலிலோ அவ திங்கிற உணவிலோ சக்தி இருக்கான்னு, அவ திங்கிற உணவு அவளுக்கு பத்தாது, நீ திங்கிற உணவு உனக்கு பத்தான்னு சொல்லி முட்டையை சேர்க்கிற, அப்புறம் ஹார்லிக்ஸ் வேணுங்கிற, போன்விட்டா வேணுங்கிற, அப்புறம் மாத்திரை ஏதாவது இருக்கான்னு தேர்ற, பாதாம்ங்கிற, பிஸ்தாங்கிற, ஆம்பளை, நீ திங்கிற உனக்கு சத்து, உனக்கு சோறுல உனக்கு கிடைக்கல அந்த சத்து, நீ திங்கிற குழம்புல அந்த சத்து கிடைக்கல, அடிஷனலா தேடி அலையறியில சத்து இல்லாத உணவை சாப்பிடக்கூடிய ஒரு பெண்ணு அவ நீ வச்சிட்டு போற அந்த ரசத்தையும் சோத்தையும் சாப்பிடுறா, அதிலிருந்து இந்த அவ உடம்புக்கு அது பத்தாது, ஆனால் அவளும் நல்லா புஷ்டி ஆகிட்டு வருகிறாள், அவ அந்த குழந்தையும் வளர்க்கிறா, அவ்வளவு சத்து எங்கிருந்து வருதுன்னு நீ எந்த விஞ்ஞானத்தையா கொடுத்து, இவ்வளவு சத்துக்கள் வருவதற்கு என்ன திங்கணும், அவளுக்கு எவ்வளவு சத்து அதுல தேவைப்படும், மிஞ்சிமா ஏதாச்சும் கேளு இல்லங்கிறான், இல்ல என்னமோ ஒரு பவர் இறங்குதுங்கிறான், எவனாலும் இதுக்கு விட சொல்ல இயல, ரெண்டு மாசத்துக்கு திங்கவே மாட்டல, அதுக்கு என்ன சொல்ற, வாந்திருத்துட்டே இருப்பான், நம்ம எல்லாம் ரெண்டு நாளைக்கு வாந்திருத்தா செத்து போயிருவான், ஆம்பளை ரெண்டு நாளைக்கு வாந்தி எடுத்தான் வைங்கள, ஆள் அவுட்டு படுத்துருவான். இவன் என்ன செய்யறா, கர்ப்பிணியான உடனே ஒரு குழந்தைய சுமந்த உடனே கூட கூட தேவைப்படுற இடத்துல அவ குறைவா திங்கிறா, உடனே வாந்தி எடுக்கிறா, மறுபடியும் உட்கார, மறுபடியும் வாந்தி எடுக்கிறா, இப்படி எவ்வளவு நாள் ஓடுத, இதுல இப்படி ஒரு குழந்தை அவ வாழ்வதற்கு போதுமான உணவு இல்லையே, இப்படி எத்தனை அதிசயங்களை கண்ணு முன்னாடி கடவுள் இறைச்சிட்டே நான் இருக்க பாடுறாங்க, கடவுள் என்ன செய்யறா, என்ன என்ன நீ தர்ற, இதை பார்த்துட்டு ஒரு தச்சனை நம்புவீங்க, இதை பார்த்துட்டு மைக்ஸ்ட் நம்புவீங்க, இதை செஞ்சவன் ஒருத்தருக்கா நம்புவீங்க, இதை பார்த்துட்டு எவனோ ஒருத்தர் செஞ்சான் நம்புவீங்க, இதை பார்த்துட்டு நமக்கு மேல ஒருத்தர் இருக்கிறான் நம்ப ஏழை, அவங்களுக்கு இந்த சூரியன் சந்திர அந்த கோள்கள்லாம் அதனுடைய இயக்கங்கள் எடுங்க, ஒருத்தர் இருந்து இயக்கினால் எப்படி இருக்குமா, அப்படி இருக்குதா, தாறுமாறா இயங்கிட்டு இருக்குதா, நான் கேட்கிறேன், இன்னைக்கு சூரிய கிரகணம் ஏற்படுதுன்னு சொல்றான், சந்திர கிரகணம் ஏற்படுது கணக்கு இருக்கிறான், கண்டுபிடிச்சான், ஹாலி நட்சத்திரம் வரும், அது 70 வருஷத்துக்கு வரக்கூடிய நட்சத்திரம், அது ஏன் கரெக்டா இந்த இடத்துல வரும் சொல்றான், அது கரெக்டா வருது, அதுக்கு ஒரு நிர்ணயித்த வேகம் இருக்கிறது, ஒரு டிரைவர் இருக்கிறாரு, பஸ்ல ஏறி உட்கார்ந்துட்டாரு, அவர் போறாரு, எப்படி போறாரு, 10 கிலோமீட்டர்ல போறாரு, திடீர்னு 20 போறாரு, திடீர்னு 100 போறாரு, திடீர்னு 40 வர்றாரு, திடீர்னு 25 போறாரு, இவன் எவ்வளவு நேரத்தில் போய் சேருவான்னு சொல்லலாமா, சொல்லவே இயலாது. ஒரு டிரைவர் இருக்கான், 100 தான் போய்கிட்டே இருக்கு ரோடு, அப்படி ரோடு ஸ்பீடு ஒரே ஸ்பீடு, நம்ம என்ன சொல்லுவோம், இவன் கரெக்டா 1 hour போய் சேருவான்னு சொல்லுவோம் இல்லையா, 100 போனா கரெக்டா சொல்லிவிடுவீங்க, 100 50 25 சொல்ல இயலாது. அப்ப இந்த உலகம் எப்படி இயங்குது, இந்த உங்க ஊர் பக்கத்துல என்னது, இங்க பக்கத்துல கன்னியாகுமரி என்ன இருக்கு, கன்னியாகுமரியில் என்ன இருக்கு, கன்னியாகுமரியில் சிறப்பு என்ன, காந்தி சம்பந்தமா ஒண்ணு இருக்கு, என்ன இருக்கு உங்களுக்கு தெரியலையா,
என்ன இருக்கு? அதாவதுங்க, காந்தியுடைய அந்த சாம்பல் இருக்கல, எரிச்ச அஸ்தி, அதை கலசத்தில் வைத்திருக்கிறார்கள் கன்னியாகுமரியில். ஒரு ஒரு பாட்டு கொண்டாந்து வைத்திருக்கிறார்கள். அந்த பாட்டுல அக்டோபர் ரெண்டாம் அன்னைக்கா, அக்டோபர் ரெண்டாம் தேதி அன்னைக்கு, அன்னைக்குதான் அவர் பிறந்த நாளா? எல்லாத்தையும் கேட்க வேண்டியிருக்கு தேசபக்தர்கள்ட்ட. தேசபக்திக்கு தேசத்துக்கு போராடின ஒரு மாவட்டம் சொல்லுங்க ஒழுங்கா. அப்ப இந்த அவருடைய பிறந்த நாள் அன்னைக்கு என்ன செய்யுது கேட்டா, அது ஒரு சின்ன ஒரு ஹோல் விட்டுருதான், அந்த ஓட்ட வழியா நேரடியா சூரியனுடைய வெயில் அந்த கலசத்துல படுது, அந்த ஒரு நாளைக்கு மட்டும். அதுக்கு முத நாள் அக்டோபர் ஒன்னுலையும் இருக்காது, அக்டோபர் மூணுலையும் இருக்காது, இந்த பக்கம் உள்ள அந்த பக்கம் உள்ள ரெண்டு ஆறு மாசத்துலயும் இருக்காது. அந்த ஒரே ஒரு நாள்ல வந்து கரெக்டா அந்த வெயில் வந்து அங்க வந்து அந்த சாம்பல்ல படுது. இதுல என்ன அஸ்தியுடைய அற்புதம் ஆயுது? அஸ்தியுடைய அற்புதம் இல்ல, அதனுடைய ஓட்டம் வந்து கணக்கிடப்படுது. இந்த அஸ்தியுடைய டைரக்ஷனுக்கு நேர எப்ப சூரியன் வரும்னு பாக்குறோம், இந்த ஒரு தேதியில வரும்னு கணக்கு பண்றான். அதுக்கு தகுந்த மாதிரி அந்த செவத்துல மேல உள்ள ரூஃப்ல அந்த கிராஸ்ல அந்த ஓட்டைய போடுறான். அதுக்கு நேர வந்து இருக்கும் போது கரெக்டா வந்துருது, வேற பக்கம் ஜாயும் போது கிராஸ் ஆகிக்கிறது. அப்ப அந்த ஒரு தேதியில அந்த அந்த பாயிண்ட கரெக்டா புடிச்சு இன்னைக்கு வந்து இந்த இடத்துல இருக்கும்னு அவன் கண்டுபிடிச்சான். ஏன் கண்டுபிடிச்சான்? சூரியனுடைய இயக்கம் பூமியுடைய இயக்கம் எல்லாம் ஒரு நிர்ணயித்த வேகத்தோடு நடந்து கொண்டிருக்கிறது. அதனாலதான் இன்னைக்கு இத்தனை மணிக்கு சூரிய மறையும், சூரிய கிரகணம் இங்கே ஏற்படும், எட்டு மணி நேரம் இருக்கும், ஒன்பது மணி நேரம் இருக்கும், இன்னைக்கு புதன் வந்து சூரியனை கடக்கிறது, அதுல கிராஸ் பண்ணுகிறதெல்லாம் சொல்றானே. இதை பார்த்து நமக்கு மேல ஒருத்தருக்கான நமக்கு விளங்கலையா? இப்படி அடுக்கடுக்காக இருக்கிறது. இறைவன் இருக்கிறான் என்பதற்கு என்று சொல்லிய அந்த தலைப்புல கேள்வி பதில் அவ்வளவு சொல்ல முடியாது, வேக வேகமாக சொல்ல வேண்டியிருக்கு. மூணு சீடி போட்டிருக்கோம், ஐயாவுக்கு இருந்தா தர சொல்றேன், இல்லட்ட அட்ரஸ் கொடுங்க அனுப்பி வைக்கிறோம். மூணு சீடி வந்து இந்த தலைப்புல இறைவன் இருக்கிறான் என்பதற்கு இந்த உலகத்தில் உள்ள அதிசயங்களை எல்லாம் தொகுத்து இறைவன் இருக்கிறான் என்று அப்படித்தான் இறைவனை நிரூபிக்கலுமே தவிர பாத்தீங்களா பார்க்கல. சரியா? அடுத்து